வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வழியாகும் மும்மொழி பத்திரிகைகளுக்கு பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து சந்தர்ப்பத்தை இழக்கக்கூடாது. உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ வேறு வகையிலோ நிதியுதவிகளை பெறும் அதிகாரம் அவசியம் என்கிறார் சம்பந்தன் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை வீரகேசரி பத்திரிகையை பிரசுரித்துள்ளது. அடுத்த அரசியலமைப்பானது அடுத்த வருடமே சாத்தியமாகும். மத்திய வங்கி விவகாரத்தை நீதித்துறை கையாளும் என்கிறார் ஜனாதிபதி என்பதாக இங்கு மற்றொரு செய்தியை வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் உள்ள இல்லங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் நேற்று சென்று உறவினர்களுடன் கலந்துரையாடிய போது எடுக்கப்பட்ட நிலப்படங்கள் பிரதான நிலப்படங்களாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை என்பதாக இங்கு செய்தியொன்றையும் வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஜி எல் பீரிஸ் என்பதாக இங்கு செய்தியொன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொதுஜன முன்னணி என்ற புதிய கட்சி ஆரம்பித்துள்ள நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸின் சுதந்திர கட்சியின் உறுப்புரிமை நீக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் விவசாய அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சீன தூதுவரை அழைத்து அதிருப்தியை வெளியிடவுள்ள வெளிவிவகார அமைச்சு என்பதாக இங்கு செய்தியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆவா குழுவை சேர்ந்தவர்கள் என்ற சந்தேகத்தில் குடா நாட்டில் 6 பேர் கைது என்பதாகவும் இங்கு மற்றொரு செய்தியை வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தீர்வுக்காக அழுத்தங்களை தொடர்ந்தும் பிரயோகிப்போம், அரசாங்கம் பொறுப்பை தட்டிக்கழிக்க முடியாது என்கிறது கூட்டமைப்பு என்பதாக இங்கு செய்தியொன்றும் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஆவா குழுவை தேடி விசேட போலீஸ் குழு, ஆயுதத்துடன் இராணுவ சிப்பாயும் மற்றும் 5 கைது என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. 4 மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை என்பதாக இங்கு செய்தியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளிலும் கடும் மழையுடனான காலநிலை காணப்படும் நிலையில் 4 மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையம் விடுத்துள்ளது. அடுத்த 24 மணி காலத்துக்கு மழை தொடருமாயின் இரத்தினபுரி, களுத்துறை, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே மண் சரிவு அபாயமுள்ள இடங்களில் உள்ளவர்கள் அவதானமாக இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மைத்திரி இந்தியா பயணம் என்பதாக இங்கு செய்தியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் கோரிக்கைகள் இலங்கையால் நிராகரிப்பு, தமிழக மீனவர்களை தாக்க மாட்டோம் என்பதாகவும் இங்கு செய்தியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சியிலிருந்து பேரிஸ் நீக்கம் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. திரைச்சேரிக்கை பலத்த பாதுகாப்பு இன்றும் நாளையும் சோதனை என்பதாகவும் இங்கு செய்தியொன்றை தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இலங்கை பெண்கள் ஏலத்தில் விசாரணைக்கு உத்தரவு என்பதாக இங்கு செய்தியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்குரளவின் நிலப்படத்துடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. யாழ் பல்கலை மாணவர் கொலை அரசுடன் இறுக்கமான பேச்சு சம்பந்தன் உறுதி என்பதாகவும் இங்கு செய்தி ஒன்றையும் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தமிழ் மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொளியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, தாஜுதீன் கொலை விசாரணையை குழப்பியடிப்பதற்கு தீவிர முயற்சி, ஜனாதிபதி தெரிவிப்பு, யாழ் பல்கலை மாணவர் படுகொலையே பாரிய தவறு எனவும் சுட்டிக்காட்டு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியாக சுடரொளி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. சாலியின் கீழியங்கிய 2 புலனாய்வு பிரிவுகள் கலைப்பு என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொளி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அரியணை ஏறப்போவது யார், அமெரிக்க தேர்தல் நாளை, ஹிலாரி முன்னிலையில் என்கிறது கருத்து கணிப்பு என்பதாக இங்கு செய்தியொன்றையும் சுடரொளி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. யாழில் கவனீர்ப்பு போராட்டம், 7 தமிழ் கட்சிகளும் களத்தில் என்பதாக இங்கு செய்தியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. யாழ் குடாநாட்டின் ஒழுக்கத்தை நிலைநாட்டுமாறும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் வலியுறுத்தி தமிழ் அரசியல் கட்சிகளின் கூட்டணியால் கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முற்போக்கு கூட்டணியிலிருந்து விடைபெறுமா மலையக மக்கள் முன்னணி என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. 12 திகதி கூடுகின்றது கட்சி செயற்குழு என்பதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, மத்திய வங்கி தொடர்பான கோப் அறிக்கையை நிபுணர்களை கொண்டு கலந்தாலோசிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கலந்தாலோசிக்க உள்ளமை தொடர்பான செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது.
ஆவா குழு ராணுவம் அரசாங்கம் அல்லது அரசியல் கட்சிகளின் பின்புலத்தில் இயங்கவில்லை என்று பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளமை தொடர்பான செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை பெற்றுக் கொடுப்பதற்கு ஜெர்மனி உதவி வழங்க உள்ளமை தொடர்பான செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நகை கொள்ளை தொடர்பில் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பான செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்கா தீபாவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து 4 கோடி பெறுமதியான நகை கொள்ளை தொடர்பில் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி இந்தியா பயணமாகியுள்ளார் என்று இங்கு மற்றொரு செய்தியை லங்கா தீப பத்திரிகை பிரசுரித்துள்ளது. ஜனாதிபதியுடன் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சந்தித்த போது எடுக்கப்பட்ட படத்தை பிரதான நிலப்படமாக லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. நாம் ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்றையும் லங்கா தீப பத்திரிகை பிரசுரித்துள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை ஸ்ரீலங்காவுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு ஜெர்மனி உதவி வழங்க உள்ளமை தொடர்பான செய்தியையும் லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளுடன் இணைந்திருக்கின்றார் குணசீலன். வணக்கம் குணசீலன். வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. ஆவா குழுவின் பின்னால் இராணுவமா? விசாரணை தேவை என்கிறார் சம்பந்தன். இவ்வாறு அவருடைய புகைப்படத்துடன் கேள்வி அடையாளமிடப்பட்டு காணப்படுகின்றது. யாழ் பல்கலை மாணவர் கொலை, அரசுடன் இறுக்கமான பேச்சு, சம்பந்தன் உறுதி என்று புகைப்படத்துடன் மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது. திரைசேரிக்கு பலத்த பாதுகாப்பு, இன்றும் நாளையும் சோதனை, பாராளுமன்றிலும் தேடுதல். 2017 வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் போது சதி நடவடிக்கையில் ஈடுபட சில குழுக்கள் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவல்களுக்கு அமைய பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் திரைசேரிக்கு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இந்தியாவுக்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கைலாக கொடுத்து வரவேற்கின்ற புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை டெல்லி பேச்சு வெற்றி, சாதகமான முடிவு வரும், வடக்கு மீனவ சமாசம் தெரிவிப்பு என்று மற்றொரு செய்தியும் எழுதப்பட்டிருக்கின்றது. தமிழக மீனவர்களை தாக்க மாட்டோம், இலங்கை உறுதி என்று மற்றொரு செய்தியும் எழுதப்பட்டிருக்கின்றது. பதவி நீக்கப்பட்ட இராணுவ புலனாய்வு அதிகாரி அமைத்த இரு பிரிவுகள் கலைப்பு என்று இன்னும் ஒரு செய்தியும் எழுதப்பட்டிருக்கின்றது. இராணுவ புலனாய்வு பணிப்பாளர் பதவியிலிருந்து பிரிகேடியர் சுரேஷ் சாலி நீக்கப்பட்டதை அடுத்து இராணுவ புலனாய்வு பணியகத்தின் கீழ் செயற்பட்ட 2 பிரிவுகள் கலைக்கப்பட்டுள்ளதாக சண்டே லீடர் செய்தி வெளியிட்டுள்ளதென்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. மாகாண சபைகளுக்கு காணி போலீஸ் நிதி அதிகாரங்கள் பகிர்வு, அரசியல் உபகுழு யோசனை முன்வைப்பு. காணி போலீஸ் மற்றும் நிதி தொடர்பான முழு அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்கவும், மாகாண சபையை கலைக்க ஜனாதிபதிக்கு தற்போதுள்ள அதிகாரத்தை மட்டுப்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்படவுள்ள அரசியலமைப்பு சட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு சட்டத்திற்கான யோசனைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட 6 உபகுழுக்களில் ஒரு குழுவே இந்த யோசனையை முன்வைத்துள்ளதென்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தேசிய அரசை கவிழ்ப்பதற்கு புத்தர் சிலை மூலம் முயற்சி, கிழக்கு முதலமைச்சர் சந்தேகம் என்று மற்றொரு செய்தியும் எழுதப்பட்டிருக்கின்றது. 2 நாட்களுக்குள் யாழில் TIDயினரால் 6 பேர் கைது என்று மற்றொரு செய்தி கட்டமிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றது. மாணவர் படுகொலையின் பின்னரான நிலைமைகள் ஜனாதிபதி பிரதமரை சந்தித்து வலியுறுத்த 7 தமிழ் கட்சிகள் ஒன்றாக கூடி முடிவு. உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. யாழ்ப்பாணத்தில் அதிரடி, 8 இளைஞர் திடீர் கைது, ஆவா குழு உறுப்பினர்கள் என்கிறது போலீஸ். ஒருவர் முன்னணி அலுவலகத்தில் வைத்து மடக்கப்பட்டார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் பணியாற்றுபவர் உட்பட 8 இளைஞர்கள் 2 நாள்களில் யாழ்ப்பாணத்தில் திடீரென கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் அனைவரும் ஆவா குழு எனப்படும் வன்முறை கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. எனினும் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினரே இவர்களை கைது செய்து கொழும்புக்கு கொண்டு சென்றனர். ஆவா குழுவின் பின்னணியில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச உள்ளார் என்று அரசு தெரிவித்தது. அதனை கோத்தபாய மறுத்தார். இவ்வாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதலமைச்சராக ஆசைப்படவில்லை, சாவகச்சேரியில் தெரிவித்தார் மாவை. ஆவாவின் பின்னணியில் இராணுவம், மக்களின் சந்தேகத்தில் தவறு எதுவும் இல்லை, எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் தெரிவிப்பு. தூதுவரின் கருத்தால் சீனா இலங்கையிடையே முரண். படைப்புலனாய்வில் 2 பிரிவுகள் கலைப்பு. தடைகளை தாண்டி தீர்வு கிடைக்குமா கேள்வி எழுப்புகிறார் விக்கி.
அடுத்த ஆண்டே புதிய அரசமைப்பு ஜனாதிபதி மைத்திரி தெரிவிப்பு நல்லாட்சி அரசு மீதும் தமிழருக்கு அதிருப்தி புதுடில்லியில் சுமந்திரன் தெரிவிப்பு யானைகளின் அட்டகாசத்தால் 15 லட்சம் ரூபாய் பயிர்கள் நாசம் நெடுங்கேணி விவசாயிகள் பாதிப்பு யாழ்ப்பாணத்தில் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்த கோரி கவன ஈர்ப்பு 7 தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து அறிவிப்பு இவ்வாறு காணப்படுகின்றன. நல்லது நேயர்களே, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றொரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.